இப்ப சாதாரணமாக நாம் காளான் சாப்பிடுகின்றோம். அந்த காளானை எதன் எதன் நிலைகளை காளான்களை உற்பத்தி செய்கின்றார்களோ அந்த காளான்களில் பலவிதமான கெமிக்கலை கலந்து அந்த காளான்களை உற்பத்தி செய்வார்கள். அதே காளான் வந்த பின் ஊரில் போட்ட உடனே அந்த அணுக்கள் உருவாகுது. இதையெல்லாம் சாப்பிட்டு வெறும் அணுக்கள் கூட்டம் அமையுமாயிருக்கு. அந்த அணுக்கள் ஆன பின் இதை வடித்து அந்த அணுவை வடிகட்டி பென்சிலின் மருந்தாக மாற்றுகின்றன. அது கடுமையான விஷயம். அதை நாம் ரத்தத்தில் செலுத்திய பின் அது நமக்குள் அந்த வீரிய உணர்வு போய் நமக்கு கடுமையான ஜுரமாகவோ அது நம்மை பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிற ஒன்று இது ஊடுருவி அதை உணவாக உட்கொள்கின்றது. ஆனால் இவர்கள் சொல்லும் ஜுரத்தின் அளவுக்கான இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்றாலும் இவர் உடலில் வேறு மாற்று அணுவின் தன்னை வரும்போது மோதலில் இந்த காய்ச்சலும் உடாது இருக்கும். ஆனால் இந்த பென்சிலில் அந்த மருந்தினை உள்ளுக்க செலுத்தினால் இதன் தன்மை ரெண்டும் கொள்வதற்கு மாறாக விஷத்தின் தன்மை ஆகி அலர்ஜி ஆகிவிடும். சில பேர் உடல்லாம் கொப்பளிச்சுக்கோ. விஞ்ஞான அறிவு கொண்டு செய்தாலும் அதில் ஒரு துளி ஒரு பாயிண்ட் அதிகமாகிவிட்டால் மற்றவருடைய வீரியத்தன்மைகளை கொண்டு விடுகின்றது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்குத்தான். தெரிந்து கொண்டால் துவாரக யுகத்தின் தீமையுடைய நிலைகளையும் தெரிந்து கொள்ளப்படும் போது தீமையின் உணர்வை வென்ற இதையெல்லாம் வென்றது துருவ நட்சத்திரம். அதனை நீங்கள் கவரும் வழிக்கு உபதேசித்து இதையும் சொல்லி அதையும் சொல்லும்போது இதை உங்கள் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலவையாக்கி வரும்போது அகைசன் தன் காய் கருவிலிய விஷயத்தை வென்று பழகியவன், பிறந்த பின் வெள்ளம் கூடிய நிலையை பெற்றவன், அவன் பார்வையிலே நோய்கள் நீங்கியது. அதே போல சில விஷத்தன்மையால் உருவாகும் உணர்வின் தன்மை அது துருவத்தின் ஆற்றல் எப்படி பெற்றது என்று அறிந்தது. துருவத்தின் ஆற்றலை பெற்ற பின் தன் உடலின் தன்மை விஷத்தை மாற்றி இப்ப எப்படி நாகன் பல விஷங்களை சேர்த்து வைரமாக மாற்றுகின்றதோ இதே போல பல விஷத்தின் தன்மை கொண்டு உயிரணுவின் ஜீவ அணுவாக மாற்றும். அது விஷம் உறையும் போது வைரமாகி இயற்கையிலே நாகரத்தனமாக மாறுகின்றது. அதற்கு ஜீவன் இல்லை, ஆனால் இருளில் ஒளி என்ற நிலைதான் அது இருக்கு. அப்ப நாம் எப்படி இப்போ நாம் பெயிண்டால் செய்கின்றோம்? வெளிச்சம் பட்ட பின் அதன் எதிரொலியை நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் சூரியனுடைய ஒளிப்பட்டால் அது சாதாரண பெயிண்டாக தெரியும். சொல்றது இதே மாதிரி இந்த இயற்கை நீதிகள் இதெல்லாம் நீங்க நமக்கு புரியாத சொல்றாரு நினைச்சு விடாதீங்க. முதல்ல பதிந்த பின் தான் எண்ணினால் புரியுது. புரிய வைக்கிறது தான் எப்படி? பள்ளிக்கூடத்தில் போய் எழுத்து போய் பார்த்தாச்சுன்னா எழுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஆ ஊ ஏ அப்படின்னு சப்தத்தை எழுத்துறதுக்கு எழுத்து சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஊனாவே இருக்கும்போது ஆன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆனா அந்த எழுத்துக்கு அதுக்கு வித்தியாசமாகிவிடும் அல்லவா? அதே மாதிரி எந்த மொழிகள் எழுத்தாலும் முதல் ஒளியின் சப்தங்களை கொடுத்து அடுத்து சப்தங்களை கொடுத்தும் போது சொல்லின் வன்மைகள் எப்படி இயங்குகின்றது, சொல்லால் சொன்னப்பின் புரிந்து கொள்ளும் நிலை வருகின்றது. இது அந்த தத்துவ ஞானிகள் இந்த எழுத்து வடிவினை கொண்டனர். இதே போலதான் இயற்கை நீதிகளை அகசின் கண்டு இந்த உணர்வினை அன்பு எழுத்து வழிவில்லை திருப்பி பார்ப்பதற்கு அவன் காலத்தின் உணர்வின் ஒளியை பதிவாக்கி மற்றவர்களை ஈர்க்கச் செய்து இது நலமாகும் போ என்று அவர்கள் சொல்லப்படும் போது
அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு பரிவானத்தில் அது நல்லதாகி போகின்ற விஷத்தின் தன்மை முறித்த நிலைகள். அவன் சொல் அதற்குள் சென்று அந்த நோயை நீக்கும் வல்லமை வருகின்றது. ஏனென்றால் அவன் சொல்லை கேட்டு உணர்ந்திருந்தால்தான் அது வருகின்றது. ஆகினால் நஞ்சை வெல்லும் உணர்வுகள் அங்கே வருகின்றன. காளான்கள் மூலமாக விஞ்ஞானிகள் எப்படி பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்து அது அவர்கள் இயல்பாக அந்த காளான்களை உருவாக்கி அதிலே ஊரல்களாக அது போடப்பட போகும்போது அதில் அணுக்கள் உற்பத்தியாக அதையே உணவாக உட்கொள்கின்றது. பின் அது முழுமையாக உட்கொண்ட பின் அந்த அணுக்களை இவர்கள் ஆய்வுக்கூடங்களில் மற்றவர்கள் இது வடிகட்டப்பட்டு அந்த விஷந்தோய்ந்த அணுக்களை அவர்கள் பவுடராக்கி இதைத்தான் ஒரு மனிதனுக்கு கடுமையான ஜுரமோ அவன் நலிவுற்று நோயுற்ற நிலைகளை அவன் உடலில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் என்ற அந்த கிருமிகளை கொள்வதற்காக இது போன்ற மருந்துகளை அவர்கள் கையாளுகின்றார்கள். ஆனாலும் இந்த மருந்து மூலமாக அந்த இரத்தத்தில் அங்கே சென்ற பின் அது எந்த அணு அது வீரியம் கொண்ட நிலையில் அந்த ஜுரத்தை அந்த உடலில் அது இயக்க சக்தியாக இருந்தது அதை உணவாக உட்கொள்ளப்பட போகும்போது அங்கே நீங்கி அவர் நலமடைகின்றார். ஆனாலும் இந்த டாக்டர் இதை பரிசோதித்து பார்த்த நிலைகள் அது வேறு வகையில் வந்த காய்ச்சலாகவோ நோயாகவோ இருந்தால் அவனுக்கு இந்த பென்சிலின் மருந்தை அவர்கள் உடலில் செலுத்துவார்கள் என்றால் இது விஷம் கொண்டது. ஆனால் அதை உணவாக உட்கொள்ள முடியாதபடி இந்த உடலில் இருக்கக்கூடிய மற்ற நல்ல அணுக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்தை இது நுகர்ந்து அதை உட்கொள்ளப்பட போகும்போது அது அலர்ஜியாக மாறுகின்றது. இதெல்லாம் சில நிலையில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். பென்சிலின் ஊசி அது ஏற்றுக்கொள்ளவே அவர் மடிந்து விட்டார் அல்லது கடுமையான நிலையில் ஆகிவிட்டதெல்லாம் என்றெல்லாம் சொல்லுவார். ஏனென்றால் இந்த ஆங்கில மருந்து என்பது அது சரியான அளவு நாம் பயன்படுத்த தெரியவில்லை என்றால் ஒரு பாயிண்ட் அதிகமாகிவிட்டாலும் அது மனிதனை அது எத்தனை நிலைகளுக்கு மாற்றக்கூடிய நிலைகளாக இது போன்ற நிலையில் வந்துவிடும். ஆனால் இதையெல்லாம் இது போன்ற கொடுமையான நஞ்சுகள் எல்லாம் நாம் மாற்றி அமைப்பதற்குத்தான் அந்த அகஸ்தியன் துருவனாய் துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான அவன் துருவ பகுதி வழியாக வந்த உணர்வுகளை தாய்க்கருள் பெற்ற சக்தியின் துணை கொண்டு அவன் எப்படி அந்த நஞ்சை ஒடுக்கினானோ அந்த நஞ்சுகளை எல்லாம் ஒளியாக மாற்றினானோ அந்த ஆற்றலை அது பெறுவதற்குத்தான் இதையும் சொல்லி அதையும் சொல்லி அதை புரிந்து கொள்வதற்காக அந்த உணர்வை பதிவாக்கி உங்களுக்குள் இந்த உபதேச வாயிலாகவே நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வுகளை பதிவாக்கி அந்த நினைவுகளை உங்களுக்குள் எடுப்பச் செய்து அந்த உணர்ச்சிகளை தூண்டி நஞ்சை வென்றின் உணர்வை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு இதை உபதேசிக்கிறேன் என்று கூறு இதை உணர்த்துகின்றார்கள். ஏனென்றால் இந்த உணர்வின் இயல்புகளை இது பாட நிலைகளாக இது உணர்த்தவில்லை. ஆனால் இந்த உணர்வுகளை நாம் ஈர்த்து அது பதிவாக்கி அது நினைவு கொண்டு வந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறலை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் அறியாது சேர்ந்த இது போன்ற தீமையிலிருந்து விடுபட வேண்டும், அந்த ஒளியான நிலையில் பெற வேண்டும் என்று இதை மீண்டும் மீண்டும் எடுத்தால் இந்த உணர்வு வளரும். ஏனென்றால் பள்ளியிலே ஆரம்ப நிலையில் மொழிகளை கற்றுக் கொடுக்கப்பட போகும்போது ஒரு உருவத்தையும் சொல்லி அதற்குண்டான உணர்வின் ஒளிகளை மீண்டும் மீண்டும் எழுப்பி அந்த உணர்வுகளை ஈர்க்கும்படி செய்யப்பட போகும்போது அந்த குழந்தைகள் அந்த உருவத்தையும் ஒளிகளையும் அதற்குள் அந்த உணர்வின் ஒளி செவி வழிபட்டு அந்த உணர்ச்சிகள் கண்ணனுடைய நினைவுக்கு அந்த உருவத்தை காண்பிக்கப்பட போகும்போதான் பின் நாட்களில் அது சொல்களை சொல்லப்பட போகும்போது புரிந்து கொள்ள இதுபோன்றதான். அக்காலங்களில் அகஸ்தியன் வாழ்ந்த காலங்களில் இதுபோன்ற எழுத்தறிவோ எழுத்து வடிவங்களோ இதுபோன்ற பரிபாஷைகளோ அங்கே உணர்த்தக்கூடிய காலங்கள் இல்லை. ஆனால் அவன் அகஸ்தியன் அவன் உடலில் விளைந்த அந்த நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வுகள் அலைகளாக வரப்பட போகும்போது இன்று மிருகங்களோ மற்ற உயிரினங்களுக்கோ எப்படி அது மொழி இல்லை பாசை இல்லை என்றாலும் ஒன்று கொண்டு ஈர்த்து அந்த உணர்வின் ஒளிகளுக்கொப்ப செயல் அது புரிந்து அது செயல்படுத்துகின்ற இதை போன்றுதான் அக்காலங்களில் அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகள். ஒரு மனிதனுக்கு அவன் நோயிட்டிருக்கிறான் என்றால் இவனுடைய உணர்வலைகளை அங்கே பாய்ச்சி நீ நலமடைவாய் போ என்று அந்த உணர்வின் ஒளிகளை அந்த நுண்ணிய நிலைகளாக வெளிப்படுத்த போகும்போது அந்த மனிதன் இதை விற்று அந்த அலைகளை செவிவெளி அது உணர்ச்சிகள் உந்தப்பட்டு அதை கவர்ந்து அதன் வழிதான் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டார்கள். அந்த சக்தியை அவர் வளர்த்துக் கொண்டார்கள். இதே போன்றுதான் நாமும் இன்று அகஸ்தியன் அக்காலங்களில் வெளிப்பட்ட இந்த வெளிப்படுத்திய நஞ்சை வென்றிடும் இந்த உணர்வுகளும் வானையில் புவியியல் உயிரில் என்று அவன் வெளிப்படுத்திய பேர் உண்மைகளையும் குருநாதர் காட்டிய வழியில் இந்த உபதேச வாயிலாக கொடுக்கப்பட போகும்போது இந்த உணர்வின் ஒளிகள் உங்களுக்குள் செவிவழி உந்தி இந்த உயிரிலே அந்த உணர்ச்சிகளை அது தூண்டி அது சுவாசிக்கப்பட போகும்போது அவன் பெற்ற ஞானமும் அவன் பெற்ற தீமையை வென்ற உணர்வும் அவன் பெற்ற அந்த ஆற்றல் மிகுந்த அந்த நஞ்சை ஒளியாகக்கூடிய பருவங்களையும் அந்த உணர்வின் உமிழ்நீர்களாக உடலுக்குள் அது அந்த ஒளியான அணுக்களாக உருப்பெற செய்வதற்கே இதையெல்லாம் உணர்த்துகிறேன் என்று குரு விஞ்ஞான நிலைகளையும் ஆதியிலே தோன்றிய அந்த எழுத்தறிவு இல்லாத அகஸ்தியன் வெளிப்படுத்திய அந்த நுண்ணிய அவருடைய உடலிருந்து வெளிப்பட்ட அந்த மூச்சலைகளையும் நாம் நுகர்வதற்கே அந்த பேராற்றலை நாம் வளர்த்துக் கொள்வதற்கே குரு இதை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.